அதிகார பகிர்வு தொடர்பிலான பேச்சுக்கு கிழக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைப்பதில் தனக்கு எந்தவொரு ஆட்சேபமும் இல்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் கிழக்கு அபிவிருத்தி தொடர்பிலான விடயங்கள் தயார்படுத்தப்பட்டமையால் வடக்கு அபிவிருத்தி தொடர்பான விடயத்தையும் ஒத்திவைப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சிக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சம்பந்தன், எம் ஏ சுமந்திரன், ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், இரா சாணக்கியன், கலையரசன் மற்றும் அந்த கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். சந்திப்பின் ஆரம்பத்தில் இலங்கை தமிழரசு கட்சி நேற்று முன்தினம் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் பேச்சை ஆரம்பித்துள்ளது. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற கருத்தியலுக்கு அமைவாகவே தமது பேச்சுக்கள் இருக்கும் என்பதை எடுத்துரைத்துள்ளனர். எதிர்வரும் 11, 12, 13 திகதிகளில் 3 பேச்சுகளில் வடக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்தமை தொடர்பில் ஆட்சேபம் எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளித்த ஜனாதிபதி, கிழக்கு மாகாணத்தை புறக்கணிக்கவில்லை என்றும் முதலில் வடக்கு மாகாணம் தொடர்பில் பேசிவிட்டு பின்னர் கிழக்கு மாகாணத்துடன் அதே போன்றதொரு தனியான சந்திப்பை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதிகார பகிர்வு மற்றும் நடைமுறை பிரச்சினைகள் தொடர்பில் வடக்கு கிழக்கு என்று பிரித்து பேச முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியினர் சுட்டிக்காட்டினர். அதனை ஏற்றுக்கொள்வதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அதற்கமைவாக கிழக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து பொது பிரச்சினைகள் தொடர்பாகவும், குறிப்பாக காணி அபகரிப்பு, தொல்பொருள் திணைக்களத்தின் அத்துமீறல் தொடர்பிலும், மறுநாள் 12 அதிகார பகிர்வு தொடர்பிலும் பேச இணக்கம் காணப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண அபிவிருத்தி தொடர்பில் திட்டவரைவு தயாரில்லாததால் வடக்கு அபிவிருத்தி தொடர்பில் 13 பேசுவதில்லை என்றும், கிழக்கு அபிவிருத்தி தொடர்பான திட்டவரைவு தயாராகிய பின்னர் இரு மாகாணங்களையும் இணைத்து பேசுவது என்றும் நேற்றைய தினம் முடிவு செய்யப்பட்டுள்ளது.